ஒரு ஸ்னேக படத்தை கேட்க மாட்டோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் டெட்பூல் அண்ட் வுல்வரின் படத்தோட ஸ்பெஷலாக வந்து டாப் ஃபைவ் டெட்பூல் வேரியன்ஸ் பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம டாப் ஃபைவ் வுல்வரின் வேரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வுல்வரின்க்கு டெட்பூல் கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவு வேரியன்ஸ்னு சொல்லி இல்லை, பட் இருக்கிற வுல்வரின் வேரியன்ஸ் எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காமிக்ஸ் குள்ள இருக்கிற செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அந்த வேரியன்ஸ்லாம் எடுத்து தான் இந்த லிஸ்ட்டே கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அந்த லிஸ்ட்டையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்ல விடுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் ஃபைவ்ல யாருக்கான பார்த்திங்க அப்படின்னா வுல்வரின் நாயர். பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி 1937 அப்போ தான் நடக்குது. அந்த ஒரு இடத்துல நம்ம வுல்வரின் அவரோட பிரதரான டாக் அவரோட ஒன்னா சேர்ந்து டிடெக்டிவ் ஏஜென்சி ஒன்னு நடத்திட்டு இருப்பாரு. இந்த உலகத்துல நம்ம லோகனோட பேரு ஜிம் லோகன் ஹவுலட் அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. இந்த ஜிம் லோகனுக்கு பாத்தீங்கன்னா நல்ல சண்டை போடவுமே தெரியும். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கார்டனர் ஸ்மித்தின்னு சொல்ல போற ஒரு நல்ல கத்தி சண்டை போடுறவர்னு சொல்லலாம். அவர்கிட்ட எப்படி கட்டானாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணும், எப்படி நைஃப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா யூஸ் பண்ண மாதிரி கத்துருப்பாரு. ஓவரால இவருக்கு நல்லா சண்டை போடவுமே தெரியும். சோ அப்படி நீங்க கேட்கலாம் வுல்வரினோட அந்த கிளாஸ் எங்க போச்சு, ஐகானிக் கிளாஸ் எங்க போச்சு மாதிரி கேட்கலாம். இந்த வுல்வரினுக்கு கிளாஸ்ன்றது இருக்காது, அதுக்கு பதிலாக ஓம் அண்ட் நைஃப் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் மாதிரி கிரியேட் பண்ணி கேங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுவார்னு சொல்லலாம். பேசிக்கா சொல்ல போனா அப்படின்னா இதுதான் இவரோட ஆரிஜின். ரொம்பவே ஒரு வித்தியாசமான கேரக்டர்னே சொல்லலாம். மத்த வுல்வரின் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமாவே இருப்பாரு, அதனாலதான் நம்பர் ஃபைவ்ல போட்டிருக்கேன். அண்ட் இருக்கிறதுல கொஞ்சம் வீக்கான வுல்வரின் வெர்ஷன்னுமே இவர் தான் சொல்லணும். தொடர்ந்து நம்பர் ஃபோர்ல யாருக்குன்னு பாத்தீங்கன்னா வுல்வரின் வெர்சஸ் மார்வல் யூனிவர்ஸ் சொல்லலாம். இந்த யூனிவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த ஸ்டோரியில வந்து ஒரு வித்தியாசமான பிளாகா இருக்கும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து ஒரு மைண்ட்லெஸ் கேனிபல்ஸ் மாத்தி விட்டுரும் சொல்லலாம். அது வந்து ஹியூமன்ஸா இருந்தாலும் சரி இல்லாட்டி சூப்பர் ஹியூமன்ஸா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலுமே வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த பிளாகா மூலமா வந்து ஒரு கேனிபல்ஸ் மாத்தி விட்டுரும். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சுப்பாங்க. ஜெயிக்கிறவங்க வந்து இன்னொருத்தவங்களை வந்து சாப்பிடறதோ அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த வுல்வரின் பாத்தீங்கன்னா ஹல் கூட ஒரு டைம் சண்டை போடும்போது அந்த ஒரு டைம்ல வந்து இவரோட அந்த கைன்றது போயிருக்கும். இவரு வந்து தன்னோட அந்த உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நிறைய சண்டை எல்லாம் போட்டிருப்பாரு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கிரேசியான கான்செப்ட்னாலே வந்து நம்பர் ஃபோர்ல வச்சிருக்கா. அதை தொடர்ந்து நம்பர் த்ரீல யாருக்கான பாத்தீங்க அப்படின்னா நம்பர் த்ரீல யாருக்கான பாத்தீங்க அப்படின்னா மர்டர் ஹேண்ட்ஸ். இவர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் கோனோட எர்த்தான எர் 65 சார்ந்தவர். இவர் வந்து ஒரு பவர்ஃபுல் சாமுராய் வாரியர்னு சொல்லலாம். இவர் வந்து அந்த இம்மார்டாலிட்டினால வந்து கஷ்ட பண்ணப்பட்டிருப்பாரு சொல்லலாம். அண்ட் இவர் பாத்தீங்கன்னா அந்த வெப்பன் எக்ஸ் ப்ரோக்ராம்ல போய் ஜாயின் ஆக அவரோட அந்த மெமரிஸ்மே அழிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல இருந்து இவருக்கு வந்து அந்த அடமேட்டம் கிளாஸ்மே கிடைக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த சீல்டோட பிளாக் ஆப்ஸ் டீம்ல வந்து ஒரு பார்ட்டாவே மாறின மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவரோட உண்மையான பேர் லோகன் அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே இவர் பாத்தீங்கன்னா மர்டர் ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஆல்மோஸ்ட் லைக் இவர் வந்து அந்த நார்மல் வுல்வரினோட அந்த ஆர்ஜினே தான் கொடுத்துருப்பாங்க சொல்ல, லைட்டா தான் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதனால தான் நம்பர் த்ரீல போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து நம்பர் டூல யாருக்குன்னு பாத்தீங்கன்னா டார்க்ல. இவரு பாத்தீங்கன்னா எர்த் 9602 சார்ந்தவர். பேசிக்கலி இவர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேட்மேன் அண்ட் வுல்வரின் ரெண்டு பேருமே கம்பைன் ஆன மாதிரி ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மார்வல் அண்ட் டிசி ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா சேர்ந்து அமல்கம் காமிக்ஸ்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அந்த காமிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மார்வல் அண்ட் டிசி கிராஸ் ஓவர்னு சொல்லலாம். சோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. இவரோட பேர் பாத்தீங்கன்னா லோகன் வேன். இவரு வந்து அவர் 5 வயசா இருக்கும் போதே அவரோட அப்பா அம்மா இறந்துறாங்க. அதுக்கப்புறம் இவரு வந்து பாத்தீங்கன்னா அவரோட அங்கிள் கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இவரோட அந்த அங்கிள் பாத்தீங்கன்னா அந்த கனடியன் மவுண்டட் போலீஸ் அதுல இருக்கிற ஒரு மெம்பர்னு சொல்லலாம். கொஞ்ச நாளே இவரோட அந்த அங்கிள்மே பாத்தீங்கன்னா சாவடிக்கிற போறாரு. அதுக்கப்புறம் இந்த லோகன் வேன்மே பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்பன் எக்ஸ் ப்ரோக்ராம்ல போய் ஜாயின் ஆகுறது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து அந்த அடமேட்டம் கோட்டட் ஸ்கெலிட்டன் அது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த நியூ காத்தம் சிட்டிக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் இவரு பாத்தீங்க அப்படின்னா இவரோட அப்பா அம்மா அது மட்டும் இல்லாம அங்கிள் அவங்களோட அந்த சாவுக்காக மத்த யாருக்குமே இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவா மாறி இருப்பாரு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் என்ன சொல்லலாம். பிகாஸ் நம்மளுக்கு பேட்மேனை பிடிக்கும் வுல்வரினை பிடிக்கும் ரெண்டு பேருமே கம்பைன் ஆன வேற லெவலா தானே இருக்கும். இவரோட அந்த லுக்கு கூட வந்து பாக்கிறதுக்கு தரமா இருக்கும் தான் சொல்லுவோம். பட் இவருக்கு அந்த பெரிய அளவு ஸ்டோரின்றது கொடுக்கப்படல, அதனால தான் நம்பர் டூல வச்சிருக்கேன். அதை தொடர்ந்து நம்பர் ஒன்ல யாருக்கான பாக்கிறதுக்கு முன்னாடி சில பேர்த்த மென்ஷன் பண்ணி ஆகணும். முக்கியமா ஹெல்வரின் பேர்லயே இருக்கு ஹெல்லு. இவரோட அந்த ஸ்டோரியில பாத்தீங்க அப்படின்னா ரெட் ரைட்டர்னு சொல்லலாம். அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கல்ட் மாதிரி சொல்லலாம். என்னமோ ஒரு மிஸ்டீரியஸா வந்து நம்ம வுல்வரின் மேல யூஸ் பண்ண அந்த குரூப்புமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேர் இல்லாத ஒரு டீமனை வந்து ஸ்பான் பண்ணி விட்றாங்க தான் சொல்லலாம். அந்த டீமனுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வுல்வரினை வந்து பொசஸ் பண்ணியிருந்ததுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து நம்ம வுல்வரினை அந்த பொசஷன் மூலமா வந்து ஃபோர்ஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம வுல்வரினோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களால போட்டு தள்ளிடுது. ஐ மீன் போட்டு தள்ள வச்சிருதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம லோகனோட அந்த ஆன்மா இருக்கு பாத்தீங்களா அது வந்து அந்த ஹெல்ல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ எக்ஸ்மென் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம எடுத்துறாங்க தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த டீமனை தூக்கி ஹெல்லுக்கே திருப்பி அனுப்பி போடுறது மட்டும் இல்லாம நம்ம வுல்வரினை கிட்டத்தட்ட காப்பாத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இந்த வுல்வரினுக்கு கொடுத்துருக்காங்க, இல்ல இல்ல ஹெல்வரினுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கிரேசியான ஸ்டோரின்னு சொல்லலாம். அதனாலதான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதை தொடர்ந்து நம்பர் ஒன்ல இருக்கிறது அஃப்கோர்ஸ் நாம ஹியூ ஜாக்மனோட அந்த வுல்வரின் தான். எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் காஸ்டிங்னே சொல்லிடலாம் நினைக்கிறேன். இவரு ஃபர்ஸ்ட் டைம் வுல்வரினா வந்து 2000 பிளே பண்ணும்போது அந்த ஒரு டைம்ல இவருக்கு வந்து 32 வயசு தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 54 வயசு ஆயிருக்குன்னு மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு வருஷம் அந்த வுல்வரினா வந்து செம்மையா போர்ட்ரே பண்ணது மட்டும் இல்லாம இவர் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டோரி எல்லாமே தரமா இருக்கும் தான் சொல்லலாம். இவர் வந்து பர்ஃபெக்ட் காஸ்டிங்னு சொல்ல முடியாது, காமிக் அக்யூரேட்டா பண்ணிருக்காங்கன்னு மாதிரி சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம காமிக்ஸ்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வுல்வரின்
வந்து ஹைட் கம்மி, பட் இதுல வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமா தான் காமிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் இவர் பாத்தீங்கன்னா அந்த உல்வரேனா பிளே பண்றதுக்காகவே பிறந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமான கேஸ்டிங் இருக்கான. அந்த எண்டிங்மே வந்து தரமா கொடுத்துருப்பாங்க தான் சொன்னோம். அந்த லோகன் படத்துல நம்ம ஹியூ ஜாக்மேனோட உல்வரேன், அதே மாதிரி நம்ம ரயன் ரெனால்ட்ஸோட அந்த டெட்பூல் அவங்கள மட்டும் வந்து பிரிக்கவே முடியாது போல அந்த அளவுக்கு ஒரு தரமான கேஸ்டிங். சோ அதோட இந்த லிஸ்ட்டுமே முடியுது. இந்த லிஸ்ட் பிடிச்சிருந்து நினைக்கிறேன் இந்த லிஸ்ட் பிடிச்சு நான் பண்ணுவோம் பண்ணுங்க. இந்த லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாபா ப்ரோஸ்.